ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டி குயின் டூ. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். பருப்பு வேக வச்சு வச்சுருக்காங்க பாருங்க. பருப்பு வேக வச்சாச்சு. சின்ன வெங்காயம், புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்காங்க. இதெல்லாம் வறுக்கிறதுக்கு 5 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் வறுத்து அரைக்கணும். இப்போ வடைசட்டியில் கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஐட்டமாக போட்டு வறுத்துடலாம். வரமிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துடலாம். கொத்தமல்லி ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துங்க. சாம்பார் அப்போ கொஞ்சம் திக்காக வரும். ஏன்னா எல்லாம் வறுக்கும் போது கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டால் பிஞ்சு மாதிரி ஆகிடும். அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிடுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காவை இந்த சூட்லேயே போட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுருங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ அந்த ஆறுனத நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்கணும். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. அந்த புளி ஊற வச்சதை கரைச்சி ஊற்றிக்கலாம். பருப்புலேயே ஊற்றிக்கோங்க. நல்லா புளி கரைச்சி ஊற்றிடுங்க. இந்த மசாலாவையும் ஊற்றி கொஞ்சம் நல்லா தண்ணி நிறையா ஊற்றி கரைச்சிருங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கனால இந்த சாம்பார் நல்லா திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட்டமே வச்சுக்கோங்க. ஏன்னா ஆற ஆற சாம்பார் நல்லா திக்காகும். உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ சாம்பார் நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க கடலை எண்ணெய் தான். ஹாஃப் டூ ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. பாருங்க வெங்காயம் வந்து முழுசாக தான் கட் வச்சுருக்குறாங்க. கட் பண்ணல. தாளிக்கும் போது இந்த சாம்பாருக்கு நல்லா வெங்காயம் முழுசு முழுசாக போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு ஜீரகமும் பொரிஞ்சிடுச்சு.
அப்பளம் கூட்டு சாப்பிட்றாங்க. எல்லாரும் அப்பளம் கூட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆனியன் போட்டாங்க, வெங்காயம் முழுசாக போட்டுருக்குறாங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதையும் போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி நம்ம ஏன் கம்மியாக போடுறோம்னா, நம்ம பருப்பு வேக வைக்கும் போது அதுலேயே ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சாச்சு, அதனால் தக்காளி தாளிக்கும் போது நிறைய தேவையில்லை, கம்மியாக போட்டால் போதும். நல்லா வதக்கிக்கோங்க. பருப்பு எடுத்து ஊற்றிக்கோங்க. பாருங்க, இப்போ சாம்பார் எல்லாம் தாளிச்சி தண்ணி ஏற்றி சாம்பார் நல்லா கொதிக்கணும். இந்த சாம்பார் அதிகமாக கல்யாண வீட்டில் ஹோட்டலில் எல்லாம் இந்த சாம்பார் அதிகமாக வைப்பாங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் பாருங்கள் உளுந்து வடை செய்ய போகிறோம், அது உளுந்து ஊற வச்சுருக்குறோம், அதை நான் ரெசிபி போடுறேன் உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு. சாம்பார் நல்லா கொதி வரணும் பாருங்க. பாருங்க இப்ப சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு, இப்ப ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி, வாங்க சாப்பிடலாம். சாம்பார் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.